கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் முன்னால் இன்று காலை நடைபெற்ற இப்போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அத்தோடு தமது போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர் குழுக்கள் உள்ளிட்ட சகலரும் ஆதரவு நல்க வேண்டும் என இம்மக்கள் கோரியுள்ளனர். இப்போராட்டத்தின் தொடர்ச்சி நாளைய தினமும் நடைபெறவுள்ள நிலையில் ஐநா செயலாளர் நாயகத்திற்கு அனுப்புவதற்கான மகஜரை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகத்திடம் நாளைய தினம் கையளிக்க உள்ளனர். காணாமல் போனோர் தொடர்பாக இதுவரை பல போராட்டங்களை நடத்தியுள்ள போதும் அவர்கள் தொடர்பான உண்மை நிலை வெளிப்படுத்தப்படாத நிலையில் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வில் இவ்விடயம் குறித்து பேசப்பட்டு இலங்கைக்கு ஐநா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என காணாமல் போனோரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அரசாங்கம் காலத்தை நீடித்து நீடித்து செல்வதால் இலங்கை அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது காணாமல் போனவர்களை தேடி நலிந்து உள்ள இந்த உறவுகள் காலத்தை நீடித்து கொண்டு போகும்போது அவர்கள் இறந்து விடுவார்கள். அதே போல் இந்த பிரச்சனை அப்படியே மூடி விடலாம் என்ற எண்ணத்துடன் தான் இந்த கால நீடிப்பை கேட்டு கொண்டிருக்கிறது. நாம் எமது பிள்ளைகளை தேடி நலிவடைந்த நிலையில் உள்ளோம். நீண்ட நாட்களுக்கு இருப்போம் என்ற நம்பிக்கை எம்மிடம் இல்லை. நாம் இறப்பதற்கு முன்பு எமது குழந்தைகளின் நிலைகளை அறிய வேண்டும் என்றும் அதற்காக ஐநா இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், கால நீடிப்பை வழங்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் எமது உறவுகளையும் எமது சிங்கள சகோதரர்களையும் வேண்டிக்கொள்வது என்னவென்றால், உங்களது உறவுகள் உங்களது குழந்தைகள் காணாமல் போயிருந்தால் அதன் வலியை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எமது குழந்தைகள் வலியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும்.